கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தவக்கால நிகழ்வுகளை நோட்டீஸ் மற்றும் தவக்கால உண்டியல்கள் அம்மாவுடைய 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தெற்கு இரண்டாம் பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளருமான எஸ் வி ஜெயபால் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் வி ஜெயபால் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய இந்த ஆலயத்துக்கு வருகின்ற புனித அன்னை தேவாலயத்துக்கு இன்றைக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து 10 கோடிகளுக்கும் அடுத்த அனைவருக்கும் இன்றைக்கு கேசரி பொங்கல் வடை வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள். அம்மா அவர்களுடைய கனவு இதுதான். தமிழகத்தில் தன்னுடைய பிறந்தநாள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு பசியார உணவளிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நினைவு. அதை போற்றின்றவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்லாண்டுகளாக நம்ம எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எஸ் ஜெயபால் அவர்கள் பல்லாண்டுகளாக அம்மா இருக்கின்ற பொழுது இதே மாதிரி செய்திருக்கிறார். அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் அம்மாவுடைய பூர்ண நலம் பெற வேண்டியும் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக இதேபோன்ற அன்னதான நிகழ்ச்சி ஆலய வழிபாடுகள் இங்கே நடைபெற்றது. எங்கள் அண்ணாதனாவோட முன்னேற்றங்களை புலத்துற அளவுக்கு மதசார்பற்ற ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம். எனவே நாங்கள் இங்கேயும் வந்து ஆலய வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி தர்காவுக்கு சென்று தொழுகையும் பண்ணுவது எங்களுடைய வழக்கம். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது எங்களுடைய வழக்கமாக இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. மன்முக அம்மாவுடைய கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இதை வெளிப்படுத்துவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்காக மக்களை பிரித்து மத வழியாக வாக்காளர்களை இடத்துல இன்றைக்கு சிறுபான்மை இன மக்களை பிரித்து தாங்கள் அந்த வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே உள்நோக்கத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுவதை கண்டிக்கின்ற வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு எப்படியெல்லாம் சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பலாக இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அந்த அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை எந்தவித குறைபாடும் சொல்ல முடியவில்லை. அவர் எடுத்து வைத்த வாதங்கள் அனைத்தும் தூள் தூளாகி ஒருங்கிவிட்டது. என இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சிறுபான்மை இன மக்களை பிரித்து தங்களுடைய ஓட்டு வங்கியாக மாற்றுவதை கண்டிக்கின்ற வகைத்தான் இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் உங்களுக்கு தெரியும் அம்மா இருக்கும்போது எந்த அளவுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உறுதுணையாக காப்பாளராக இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருந்தார்களோ
அதே வேளையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் சத்தம் இல்லாமல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், காசியாரர்களுக்கு இதுவரை அவருடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. எந்த அரசிலையும் சரி, எந்த அரசும் எடுத்துக்கொள்ளலை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 20,000 ரூபாய் தொகுப்பு ஊதியம் மாதம் மாதம் வழங்குவதற்கு ஆணையிட்டார்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலாமாக்களுக்கு இந்த உலாமாக்களுக்கு முதன் முதலாக உதவித்தொகை வழங்குது, கருணைத்தொகை கொடுத்தவர் புரட்சித்தலைவர் MGR அவர்கள். அதே வழியில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அதை அதிகப்படுத்தி கொடுத்தார், 1,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தார், 1,500 ரூபாயாக உயர்த்தினார். இப்போ மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் 3,000 ரூபாயாக இன்றைக்கி உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்கிற அவர்கள் புனித கடமை யாத்திரை செல்கின்ற இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கி சென்னையில் தலைமை இன்றைக்கி அங்கே வந்து 15 கோடி ரூபாயில் ஒரு எழில்மிகு கட்டடம் அமைத்து அங்கே வருகிற தங்கி அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு வசதி கொடுத்துருக்கார். பள்ளிவாசல்களை சீரமைப்பதற்கு இன்றைக்கி 6 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் அன்றைக்கி முதலமைச்சருடைய நடவடிக்கை போற்றத்தக்கதாக பாராட்டத்தக்கதாக இருக்குது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். இன்றைக்கி அவருடைய உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுடைய நோன்பு கடைபிடிக்கிறது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இதற்கு 5,350 மெட்ரிக் டன் அரிசியை இலவசமாக கொடுக்குற அரசு அம்மாவுடைய அரசு, நான் எடப்பாடியார் அரசு. மாண்பு அம்மா இருக்க வரை 4,800 மெட்ரிக் டன்னாக இருந்தது. இன்றைக்கு 5,350 மெட்ரிக் டன்னுக்கு மேல் இன்றைக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய குடிமராமத்து பணிகளை திமுகவினர் கண்காணிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா கண்காணிக்கட்டும், போ என்னது அவர் கண்காணிக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க ஆட்சியில் செய்யாத இந்த அரசு மாண்புமிகு எடப்பாடியார் அரசு செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாடு பூரா மக்கள் இன்றைக்கி செழிப்பாக இன்றைக்கி இந்த குடிமராமத்து முதலமைச்சர் கொண்டு வந்தனால ஏறத்தால் 1,000 கோடி ரூபாய் செலவழித்து இந்த பணியை இன்றைக்கி முடிக்கிவிட்டதன் அடிப்படையில் நீர்நிலைகள்லாம் நிறைந்து இந்த கோடை காலத்திலூட பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இப்போ பாருங்கள், நீங்கள் மாடக்குளங்கன்மா தண்ணி நிறைஞ்சு போயிருக்கு, தேங்காய்கன்மா நிறைஞ்சு போயிருக்கு. நேற்று தெப்பக்குளம் வழியாக வர்றோம், அங்கேருந்து நம்ம தூத்துக்குடி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றோம். ஐயா சின்னவருடைய அவருடைய நிகழ்ச்சியும் மணிமண்டபத்தை திறப்புலாம் முடிச்சுட்டு வரோம், பார்த்தா ஏ அங்கேயும் தண்ணி தெப்பக்குளம் நிறைந்து போயிருக்கிறது. ஆக இதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. யாருடைய இடையூறும் கிடையாது, யாருடைய தலையீடும் கிடையாது, அரசியல் குறுக்கீடு கிடையாது. அங்கங்கே இருக்கிற விவசாயிகளை கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்து அவரும் ஒரு விவசாயியாக இருப்பதனால் எந்த இடத்திலையும் ஒரு தொய்வு வரக்கூடாது, அதில் எந்த அந்த திட்டமானது முழுமையாக சென்றடையும் என்பதற்கு தான் விவசாய குழுக்கள் அங்கங்கே இருக்கிற விவசாயிகளை குழு அமைத்து அவங்களே தூர்வாடுற பணியை செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நல்லா இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் செய்கிற திட்டங்களை வந்து பார்க்க சொல்லுங்கள், பார்த்துட்டாச்சும் கொஞ்சம் திருந்துறாரான்னு பார்ப்போம். அவர் திருந்தாத ஜனமா திருந்தாதனையா திருந்தாதன்னு தலைவர் பாட்டு பாடின மாதிரி மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குணம் மாறவே மாறாது. இன்றைக்கு கூட ஒரு நிகழ்வு பாருங்கள், செல்லாத நோட்டு யார், ராஜ கண்ணப்பன். அந்த ராஜ கண்ணப்பன் இன்றைக்கி இணைகிறார், ஏற்கனவே அவர் இணைஞ்சு அங்கே செல்லலைன்னு அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பி இங்கே வந்தார், அதிமுக வந்தார், திரும்ப இங்கேருந்து செல்ல இன்றைக்கி இங்கே இருந்து அங்கே போயிருக்கார். இவரெல்லாம் சேர்த்து திமுக இன்றைக்கி அதில் ஒரு தேர்தலில் வெற்றிக்கு அதெல்லாம் ஒரு இதாக வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஏதாவது எப்படியாவது இடையூறு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். எனவே மண்மு எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஒரு எண்ணம் ஈடேறப்போவதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நேற்று அறிக்கை கொடுத்ததன் மூலமாக சிறுபான்மை இன மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு என்பதை மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கொடுத்துருக்க அறிக்கை வரவேற்கக்கூடியது. இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கிறது, எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பிரசித்திருக்கிறீங்க, எல்லா ஊடகங்களையும் அதை தெளிவுபடுத்துகிறீங்க. இன்றைக்கி தொலைக்காட்சி பார்க்குற அத்தனை மக்களும் இந்த அரசு எந்த அளவுக்கு உறுதுணையாக சிறுபான்மை மக்கள் மீது எவ்வளவு தூரம் பாசத்தோடு பற்றோடும் இருக்கிறது, அதே மாதிரி இன்றைக்கி அவர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கு
எந்த அளவுக்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக அவருடைய வரவேற்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் வரவேற்கிறார். சார், முதல்வர் வந்து பிரதமர் கையில வச்சுக்கிறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி பாஜகவோட முரளிதர ராவ் வந்து சொல்லியிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க யார் கையிலையும் இல்லைங்க, நாங்க கையில இருக்கிறது மக்கள் கையில தான் இருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் கையில தான் நாங்கள் இருக்கோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்காகத்தான் மத்திய அரசோடு இணைந்து இணக்கமாக இருக்கிறோம். எனவே எங்களுக்கு யார் சொன்னாலும் அது ஒன்று தான், இன்னைக்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறனால தான் மாண்பும் முதலமைச்சர் சாதனை மேல் சாதனை புரிந்துவார். ஒரே ஆண்டில் ஒரு அரசு வந்து 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கிய வரலாற்று சாதனை இந்தியாவில் எந்த அரசும் கிடையாது. மாண்பும் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் அந்த சாதனையை புரிந்திருக்கிறார். இதற்காக பாராட்டணும். இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது, அதுக்கெல்லாம் எல்லாம் பூர்வாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நிதி எல்லாம் எந்த வங்கியிலேருந்து கொடுக்குறாங்கலாம் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்காங்க. ஆக இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய திட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதனால்தான் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்காகத்தான் நாங்கள் இந்த இணக்கமாக இருக்கிறோம். நன்றி.